ஹே காய்ஸ் இது பாவனா தூர் இது ஸ்மார்ட் குக்கீஸோட இன்னொரு நிகழ்ச்சி சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான இயற்கை உணவு பத்தி நாம பாக்கலாம் சர்க்கரை நோய் வந்துட்டாலே நாம சாப்பிடுற உணவுல ரொம்ப கவனமா இருக்கணும் இனிப்பு பக்கமே திரும்ப கூடாதுங்கிறது தான் இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் ஆனா கவலைப்படாதீங்க இன்னைக்கு நாங்க உங்களுக்கு உங்க நாக்குக்கு சுவை உண்டாக்க கூடிய ஐந்து விஷயங்களை சொல்ல போறோம் இதெல்லாம் கிடைக்கிறதும் சுலபம் உங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது சரி முதல்ல நம்ம பார்க்க போறது ஆப்பிள் கார்போஹைட்ரேட்டும் ரொம்ப குறைவா இருக்கும் இது சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும் இதுல ஃபைபர் வைட்டமின்ஸ் ஆன்டி ஆக்சிடன்ஸும் இருக்கு அதனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்க சிப்ஸ் தேடாதீங்க சாக்லேட் தேடாதீங்க ஒரே ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க அடுத்து நாம பாக்க போறது பசலக்கீரை இந்த மாதிரி ஒரு நல்ல உணவு வேற எதுவுமே கிடையாது இதுல கேலரிஸும் குறைவா இருக்கும் கார்போஹைட்ரேட்டும் குறைவா இருக்கும் இது ரொம்ப நல்லது வெறும் ரொட்டி சாப்பிடுறதுக்கு பதில் பசலக் கீரையையும் அது கூட சேர்த்து சாப்பிடுங்க பரோட்டா கூட இந்த கீரையை சேர்த்து சாப்பிட்டாலும் கொழுப்பு சத்து குறைவான ஒரு உணவா இருக்கும் இந்த காய் ரொம்ப சுலபமா கிடைக்கக் கூடியது இதோட விலையும் ரொம்ப குறைவு ஆமா நான் சொல்ல வர்றது கோஸ் கிளைசெமிக் இன்டெக்ஸ் ஆஃப் 10 கோஸ்ல ரொம்ப குறைவா இருக்கு. டயபெடிக்ஸ் இருக்குறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. மத்த காயிலெல்லாம் வைட்டமின் சி-யும் கே-யும் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால கோஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது லேடிஸ் finger னு சொல்லக்கூடிய வெண்டைக்காய். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற விதத்துல கரையக்கூடிய ஃபைபர் இருக்குது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த முறை கூட்டு கறி ஏதாவது செஞ்சீங்கன்னா வெண்டைக்காய் அதல சேர்த்து செய்யுங்க. அது உடலுக்கு ரொம்ப நல்லது. நாம பேரிக்கா பொட்டாசியம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஃபைபரும் ரொம்ப அதிகமா இருக்கும் கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் இன்னைக்கே நீங்க இத வீட்டுல வாங்கி வைங்க உங்களுக்கு எப்ப பசி எடுத்தாலும் இத கட் பண்ணி சாப்பிடுங்க என்ன வாங்க போறீங்களா இந்த எபிசோட் முடிஞ்சது எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் பை